ज्ञानानंदमयं देवं निर्मलं स्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशांताय दक्षिणामूर्तये नमः। श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनाम वरादने। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोहता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणाद् भवेत्। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம கடந்த 3 எபிசோடுகளா ஸ்ரீமத் வால்மீகி எழுதிய ஸ்ரீமத் ராமாயண இதிஹாசத்தை பார்த்துட்டு வர்றோம். இதிஹாச சிரேஷ்டம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன எபிசோட்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அயோத்தியா நகரம் எப்படி இருந்தது அதனுடைய வர்ணனை, அதுக்கடுத்து தசரத சக்கரவர்த்தி எப்படிப்பட்ட அரசனாக இருந்தார் அதை பார்த்தோம். அப்புறம் அந்த பிரஜைகள் எப்படி இருந்தா, ஒரு நாட்டுனா அதில் ஹைலைட் பிரஜைகள் இல்லையா, பிரஜைகள் எப்படி இருந்தார்கள் அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 யஜ்யங்கள், உத்தமமான ஹயமேதன யஜ்யம் அஸ்வமேத யாகம் 1, 2வது புத்திர காமேஷ்டி யாகம், இதை ரெண்டையுமே எப்படி சம்பர்மமாக நடத்தினார் தசரதருங்கிறத பார்த்தோம். இவ்வளவு விஷயத்தையும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பாலகாண்டத்திலேயே ரொம்ப முக்கியமான, ஏன் ராமாயணத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் தர்ம சம்ரக்ஷணத்துக்காக அவதாரம் எடுக்கிறார். கௌசல்யாவின் புத்திரனாக பிறக்கிறார். அதை பூலோகமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறதான். அதை பற்றி வால்மீகி ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். என்னென்னா, சைத்திர மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம், கௌசல்யாவுக்கு ஸ்ரீராமர் புத்திரனாக பிறக்கிறார். பல பல பேர் இதை பற்றி பாடியிருக்கா. அதில் பஞ்சபகேஷ சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு கவி வாகேயக்காரா, அவர் ரொம்ப அழகாக இந்த திருஷ்யத்தை அவரோட கீர்த்தனத்தில் கேப்சர் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாக தன்னோட கற்பனை வளத்தால் இதை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுடலாம். ரொம்ப அழகு. சாபஷ்ய கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, அவள் பார்த்தாள் கௌசல்யா பார்த்தாள், அவள் பார்த்தாள் விஷ்ணுவை. வகையக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன கான்டெக்ஸ்ட்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம், இப்போ இந்த அழகை இன்னும் நன்னா ரசிக்க முடியும். இன்னும் சில நொடிகளில் ராமர் பிறக்கவிருக்கிறார்.
அந்த சந்தர்ப்பத்தில் கௌசல்யா தான் மகாவிஷ்ணு சங்கச்சக்கரதாரியா இந்த மகாவிஷ்ணுவை பார்க்குறாளாம் கௌசல்யா. கௌசல்யா தன்னோட பார்வையில் விஷ்ணுவை எப்படி பார்க்கிறாள் அப்படிங்கிற வர்ணனையை தன்னோட கீர்த்தனையில் கொண்டு வந்திருக்காள். இன்னும் அழகு பாருங்க மேலே என்ன சொல்கிறாருனா, பிரசவ சதகதமேனும் புஷ்பாயுத சத கோடி சமானம் விஷ்ணு பிரசவ சதனகதமேனும் புஷ்பாயுத சத கோடி சமானம் விஷ்ணு. அப்போ அவள் விஷ்ணுவை பார்க்கிறாள். விஷ்ணு எப்படி இருந்தாராம்? சதகோடி புஷ்பாயுத சதகோடி சமானம், 100 கோடி மன்மதர்களை சேர்த்தால் எவ்வளோ அழகு இருக்குமோ அவ்வளோ அழகு பொருந்தி இருந்தாராம் பகவான். அவ்வளோ அழகு. கௌஸ்துபோபித கந்தம் ரகா சந்திரநிபம் வைகுந்தம் விஷ்ணு. மேலே எப்படி இருந்தார்? கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிறந்த மணி, அந்த மணியை தன்னோட வக்ஷஸ்தலத்தில் வச்சுருந்தாராம். கௌஸ்துப சோபித கந்தம். இந்த கௌஸ்துப மணியை பற்றி, இது எங்கேருந்து வந்தது, இது எதற்காக வந்தது, எப்படி வந்தது, எப்போ வந்தது, இந்த அத்தனை விஷயமே பாலகாண்டத்தில் வர்றது. இந்த தேவாசுரர்கள் நடுவில் அந்த சமுத்திர மந்தனம் நடந்தது இல்லையா கிருதயுகத்தில், அந்த காலத்தில் சமுத்திரத்திலிருந்து பல விஷயங்கள் வந்தது. அந்த பார்க்கடல் கடையும் போது பல விஷயங்கள் வந்தது. உச்சை ஸ்ரவசுங்கிற குதிரை, ஐராவத யானை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது. அதில் கௌஸ்துப மணி அப்படிங்கிற ஒரு மணியும் வந்ததான், ரொம்ப சிறந்த மணி. அது பகவானுடைய மார்பில் உட்காந்துருத்தான் அந்த மணி. நம்ம பார்ப்போம், பார்க்க போகிறோம் பாலகாண்டத்தில் பின்னாடி. இப்போதைக்கு அந்த கௌஸ்துப மணியை தரிச்சுட்டு இருக்காராம் பகவான். ராகா சந்திரநிபம் வைகுண்டம், அவர் திருமுகம் பார்க்க சந்திரனை ஓலையே இருந்ததாம். வைகுண்டத்தில் வாசம் பண்றவர் வைகுண்டம். ஜலதர ஷ்யாமள காத்ரம் பங்கே ருஹதள சன்னிப நேத்ரம் விஷ்ணு. ஜலதர ஷ்யாமள காத்ரம் பங்கே ருஹதள சன்னிப நேத்ரம் விஷ்ணு. ஜலதர ஷியாமள காத்திரம், அவர் நீல நிறத்தில், இந்த கருமேகம் இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சிரும், அப்பேற்பட்ட அந்த மேகத்தோட வர்ணத்தில் இருந்தாராம் பகவான். ஜலதர ஷியாமள காத்திரம் பங்கேருஹதள சன்னிப நேத்திரம், அவரோட நேத்திரம் தாமரையை ஒத்த இருந்ததாம். அதானே சொல்கிறா ஓராஜீவாக்ஷ, எத்தனை இடங்கள், எல்லாத்துலையுமே கமலம் போன்ற கண்கள் உடையவனே கமலாக்ஷன் அரவிந்தாக்ஷன் அப்படின்னு தானே பகவானை கொண்டாடுறா. அதே மாதிரி இங்கே பஞ்சபகேஷ சாஸ்திரிகள் பங்கேருஹ தள சன்னிப நேத்திரம், இப்பேற்பட்ட விஷ்ணுவை கௌசல்யா தன்னோட கண்களால் பார்த்தாளாம் அப்படின்னு தன்னோட கீர்த்தனையை இதை முடிச்சுக்கிறார். இப்போ கௌசல்யாவுக்கு ஸ்ரீராமர் பிறக்கிறார். அதுக்கடுத்து ராமருக்கு அடுத்து பிறக்கிறது பரதன், கைகேயிக்கு பிறக்கிறான். அதுக்கடுத்து நம்ம சுமித்ராவுக்கு பிறக்கிறது தான் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும், 4 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம்னா தன்னோட ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக எல்லாருக்கும் தானங்கள் பண்ணி எல்லாருக்கும் சத்விஷயங்கள் எல்லாம் பண்ணாராம். அயோத்தியா மக்களுக்கு பிரஜைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரஜைகள் எப்படி இருந்தார், ராஜாவோட சுகம்தான் அவர்கள் சுகம்னு இருந்தார்கள். அதனால பிரஜைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அயோத்தியா நகரமே கோலாகலமாக இருந்ததாம். அயோத்தியா மட்டுமா அப்படின்னா, இந்த பூலோகம் மட்டும் இல்லை, ஸ்வர்கலோகம் மேல் லோகத்தில் கூட தேவதைகள் எல்லாம் கொண்டாடுறா ஸ்ரீராமனின் ஜனனத்தை. அவர்கள் என்ன பண்ணுறார்கள், ஜகுஹு கலம்ச கந்தர்வா நன்றிதாப்சரோ கணாக தேவதுந்துபியோ நேதுஹு புஷ்ப விருஷ்டிஷ்ச காச்சியுதா. என்ன சொல்கிறாருன்னா, மேலே கந்தர்வர்கள் மேல் லோகத்தில் பாடுறார்களாம் சந்தோஷத்தில், பகவான் அவதாரம் பண்ண அந்த சந்தோஷத்தில் மேல் லோகத்தில் கந்தர்வர்கள் பாடுகிறார்கள்.
நன்றிதாப்சரோகணாக அப்சர ஸ்திரீகளெல்லாம் நாட்டியம் ஆடுறார்களாம். அந்த சந்தோஷத்துல தேவதுந்துபியோ நேதுகு, துந்துபி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாதனம் பண்ணிட்டு இருந்தார்களாம். புஷ்ப விருஷ்டிஷ்ச காச்சுத, புஷ்ப விருஷ்டி பூ மழை பொழிந்தார்களாம். இங்க அந்த காச்சுத அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா கையிலிருந்து ரிலீஸ் பண்றார்கள். புஷ்பத்தை மேல இப்படி வச்சுருந்தா அப்படியே போடுறா கீழே. இங்க சுத அப்படின்னா நழுவுறது, விடுறதுன்னு அர்த்தம். பகவானுக்கு நம்ம சொல்றது இல்லையா, அச்சுதம் கேசவம் ராமநாராயணம். பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு பேர். ஏன்னா அவனிடத்துல ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டோமான, அவனோட பாதார விந்தத்தை நம்ம கட்டிமா பிடிச்சுட்டோன்னு, அவன் நம்மளை விடவே மாட்டான், நம்மளை கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறதுக்காக பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு பேர். இங்க அச்சுத அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ற. அந்த தேவர்கள் எல்லாம் பூமழை பொழிகிறார்களாம். இப்போ நாலு புத்திரர்களும் குழந்தையா இருக்கா. நீங்க ஒண்ணு கேட்டேன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவேள். ராமரின் பால்யத்தை மகர்ஷி வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்துல, அந்த ஒரு சர்க்கத்துல ராமர் பிறக்கிற அந்த நாள்ல இருந்து ராமருக்கு 12 வயசாகிற வரைக்கும் கவர் பண்ணிட்டார் ஒரு சர்க்கத்துல. ஆனா அயோத்தியா காண்டத்துல, இதுக்கு அடுத்த காண்டமே தான், அயோத்தியா காண்டத்துல மந்தரா கைகேயி சம்பாஷணம் நடக்கிறது இல்லையா. மந்தரா கேட்கிறா, நீ வந்து பரதனை ராஜாவாக்கு, ராமனை காட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ற அந்த சம்பாஷணத்துல இருந்து ராமன் லக்ஷ்மணன் சீதா இவா மூணு பேரும் காட்டுக்கு கிளம்புற வரைக்கும், இது நடந்தது 2 நாள், மிஞ்சி மிஞ்சி போனா 2 நாள், ஒரு நாள் கேட்டா மறுநாள் போனார் ராமர். அந்த 2 நாள்ல நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை 40 சர்க்கத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்காரு அயோத்தியா காண்டத்துல. என்ன தெரிய வருதுன்னா ராமர் ரொம்ப சமத்தா வளர்ந்துட்டார், சேஷ்டையே பண்ணாம அம்மா அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்டுன்னு வளர்ந்துட்டார். அதனால பால்யத்துல சேஷ்டன்னு சொல்ற வால்மீகி எதுவுமே சொல்லல. பால்யம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா, முக்கியமான ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அதனால இந்த பால்யத்தை அவ்வளவா வர்ணனம் பண்ணலையே அப்படிங்கிற குறை இருக்கு இல்லையா. அந்த குறை நமக்கு மட்டும் இல்லை, கனகதாசர் அப்படிங்கிற ஒரு வாகேயக்காரருக்கும் இருந்ததாம். அவர் ஒரு கீர்த்தனத்துல ராமரினுடைய பால்யத்தை வர்ணிக்கிறார் ரொம்ப அழகா. அவரும் அவரோட கற்பனை, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சா அபஷ்யத்துங்கிற பாட்டை பார்த்தோம், அதுலயும் கூட அவர் தன்னோட கல்பனை யூஸ் பண்ணியிருக்கார். நிஜமா வால்மீகி சொல்லல கௌசல்யா விஷ்ணுவை பார்த்தாள் அப்படின்னு, ஆனா பஞ்சபகேஷ சாஸ்திரிகளுக்கு அந்த கற்பனை. அதே மாதிரி இங்க கனகதாசர் வாளுக்கும் தன்னோட கற்பனை, அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா வர்ணிச்சிருக்கார் அந்த பாட்டுல, பார்த்துடலாம். அங்களதோழு ராம நாடிதா சந்திரபேகிந்து தாட்டமாடிதா, அங்களதோழு ராம நாடிதா சந்திரபேகிந்து தாட்டமாடிதா. ராமர் குழந்தையா இருக்கார், வீட்டின் முற்றத்துல விளையாடிட்டு இருக்கார், ராத்திரி நேரம் விளையாடிட்டு இருக்கார். என்ன பண்றார் ராமர், சந்திரபேகிந்துதா ஹட்டமாடிதா, எனக்கு அங்க தெரியறது பாரு அந்த சந்திரன், எனக்கு அது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாராம். சந்திரபேகிந்துதா ஹட்டமாடிதா கேட்கணும் இல்லையா யார்கிட்டயாவது, யார்கிட்ட கேட்கிறார், பக்கத்துல இருக்கிற தன்னோட தாயான கௌசல்யா இடத்துல கேட்கிறார். தாயிய கரிதூகை மாடி தோரிதா முகிலா கடைகும்மே திட்டிசி நோடிதா ராமா, தாயிய கூப்பிட்டு கையை கூப்பிட்டு காக்குறான் காட்டுறாராம் ராமர், அங்க இருக்கு பாரு அந்த சந்திரன், அந்த சந்திரன் எனக்கு வேணும் அப்படின்னு. கடைசியில முடியல, கௌசல்யாவால குடிக்க முடியல, அதனால கடைசியா ஒரு தடவை திட்டி கேட்டு விட்டாராம், எனக்கு இப்ப குடுக்குறியா இல்ல என்ன நீனு அப்படின்னு திட்டி கேட்டு விட்டாராம். இப்ப கௌசல்யாவுக்கு வேற வழி தெரியல, எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் ராமர அப்படின்னு எல்லா மாதாக்களும் செய்யற இந்த விஷயம்தான். சின்ன சின்ன விளையாட்டு சாமான எல்லாம் கொடுத்து பாக்குறா, சின்னி கோலு செண்டு புகுரி அல்லவா, இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு சாமான எல்லாம் கொடுத்து பாக்குறா. சும்மா விடுவாரா ராமர்,
பேடா பேடா எந்தூபி சாக்கிதா. எனக்கு அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சுட்டாராம் ராமர். அதுக்கப்புறம் என்ன பண்றா கௌசல்யான்னு பார்க்கலாம். கந்தபா எந்து தாயி கரிதழு மம்மு உன்னெந்தோ பன்னி சுத்திதழு. வாப்பா கந்தா, ராமா வாப்பா, சாப்பிட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாளாம் வாத்சல்யத்தோட. சாப்பிட வாப்பா, மம்மு உன்னெந்து பன்னி சுத்திதழு. தாயி கௌசல்யா கலவள கொண்டலு. இவ்வளோ நேரம் இப்படி அடம் பிடிச்சிட்டு சாப்பிட வரலன்னா கௌசல்யா கோபம் வருமா வராதா? அவளுக்கு கோவம் வந்துட்டு. கௌசல்யா கோவப்பட்டதை பார்த்து ராமர் அழுதுட்டாராம். ராமர் ஓன்னு அழுதுட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கோ. அழுவத்வனியூ கேளி ராஜனூ மந்திரி சகிதாகி தாவிசி வந்தனோ. தசரதர் ராமர் அழுகிற குரலை கேட்டுட்டாராம். செல்ல பிள்ளை ராமன், யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி பெற்ற பிள்ளை ராமன் இல்லையா? சுச்சோ, ராமன் அழுகிறானே அப்படின்னு தசரதர் எப்படி வர்றாராம்? மந்திரியோடு வர்றாராம், ஓடி வர்றாராம், நடந்து வரல, தாவிசி வந்தனும். அழுகிற குரலை கேட்க முடியல தசரதரால், ஓடி வர்றாராம். இப்போ தசரதர் ஏதாவது பண்ணணும், சமாதானம் படுத்தணும் இல்லையா ராமரை? அவர் பாருங்க ரொம்ப புத்திசாலி, என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. நிலுவ கண்ணாடி தந்திரி சிதா ஸ்ரீராமன்னயதி முதாடிதா. கண்ணாடியோழு பிம்ப நோடிதா சந்திர சிக்கீதனெந்து குனிதாடிதா. தசரதர் என்ன பண்றாரு பாருங்கோ, ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து ராமர் முன்னாடி வச்சு விடுறாராம். அங்க சந்திரன் இருக்கு, அது கண்ணாடி மேல விழுகிறது. அந்த கண்ணாடியில இந்த சந்திரனோட பிரதிபிம்பம் தெரியறது. அதை ராமரை பார்க்க வச்சாராம். ராமர் இப்போ புரிஞ்சு விட்டுட்டார், ஓஹோ நமக்கு சந்திரன் கிடைச்சி கொடுத்து அப்படின்னு. கண்ணாடியோளும் பிம்ப நோடிதா சந்திரா சிக்கிதனெந்தும் குனிதாடிதா. ஐ, நமக்கு சந்திரன் கிடைச்சி விட்டார் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிடாராம் ராமர். இப்பேற்பட்ட ஒரு சம்பிரமமான காட்சியை பார்த்து கனகதாசர் ஆதிகேசவா அப்படிங்கிற முத்திரை ஈ சம்பிரம நோடி ஆதிகேசவா ரகுவம்சவன்னே கொண்டாடிதா. ராமர் வந்த அந்த ரகுவம்சத்தையே கொண்டாடுறாராம் கனகதாசர். இந்த விஷயத்தை, இந்த அர்த்தத்தை, இந்த பாட்டை கேட்குற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்காததில்லை. விஷமக்கார கண்ணன் என்ன, மாடு மேய்க்கும் கண்ணு என்ன, தாயே யசோதா என்ன, இத்தனை பாட்டு கேட்டிருக்கோம். ஆனால் ராமருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ நாலு புத்திரர்களும் நல்லா வளர்கிறார்களாம். எப்படி வளர்றா அப்படின்னா ரொம்ப சமத்து எதுவும் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சமத்தாக வளர்றா. வளர்ந்து எப்படி வளர்கிறாள்னா வேதங்கள் கற்று, வேதங்களில் நல்லா படித்து தனுர் சாஸ்திரைய படித்து தேர்ச்சி பெற்று வளர்கிறார்களாம். இதில் ராமரும் லக்ஷ்மணனும் கொஞ்சம் க்ளோஸாம். பரத லக்ஷ்மண பரத சத்ருகனும் கொஞ்சம் க்ளோஸ். நாலு பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தா, ஆனாலும் லக்ஷ்மணனுக்கு ராமர் மேலே கொஞ்சம் அதீத பிரேமை. அதே மாதிரி பரதனுக்கும் சத்ருகனுக்கும். இங்கே ஒரு வார்த்தை எடுக்கிறார் வால்மீகி. நச்ச தேனவினாம் நித்ராம் லபதே புருஷோத்தமஹா. என்னங்கிறார்னா, ராமர் லோகேஸ்வரனான, சர்வலோகேஸ்வரனான அந்த ராமன் லக்ஷ்மணன் இல்லாமல் தூங்க மாட்டாராம். லக்ஷ்மணன் கூட படுத்துட்டாதான் தூக்கமா ராமருக்கு. நச்ச தேன வினா நித்ராம் லபதே. இங்க என்ன, வெறும் லக்ஷ்மணன் எல்லாம் தூங்க முடியாதா அப்படின்னா, சூக்ஷ்மமா ஒரு விஷயம் என்னன்னா, லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரம். மேல பார்க்கடல்ல பகவான் ஆதிசேஷன் மேலே தானே படுத்துட்டு இருக்கார். அப்போ ஆதிசேஷன் இல்லைன்னா பகவானால எப்படி படுத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த அனாலஜியை இங்க போட்டிருப்பாரோ என்னமோ வால்மீகி. ராமர் லக்ஷ்மணன் இல்லாம தூங்க மாட்டாராம். அதே மாதிரி எவ்வளோ நெருக்கமா ராமரும் லக்ஷ்மணரும் இருந்தார்களோ அதே மாதிரி பரதாஸ்யபி சத்ருக்னோ லக்ஷ்மணா வரஜோ. லக்ஷ்மணனுடைய தம்பியான சத்ருக்னன், சத்ருக்னனும் பரதனும் ரொம்ப நெருங்கி பழகினார்களாம். நாலு பேரும் சேர்ந்தே வேட்டைக்கு போவா, சேர்ந்தே எல்லாம் பண்ணுவா, ரொம்ப அழகா வளர்ந்துட்டு வர்றா. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளோ நேரம் தான் ஆயிருக்கு, 12 வருஷம் ஆயிடுச்சு.
பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுத்து ராமருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் பிரம்மரிஷியான விஸ்வாமித்ரர் அயோத்தியா வர்றார். தசரத மகாராஜாவை பார்ப்பதற்காக அயோத்தியா வர்றார். தசரதனுக்கு வரணும், ஒருத்தர் அதிதி வர்றார் அப்படின்னா அவர்களுக்கு வேண்டிய மரியாதையெல்லாம் பண்ணணும் இல்லையா. அதனால போய் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவரை அழைச்சிட்டு வர்றார் அயோத்தியா தன்னோட அரசவைக்குள்ள. ரெண்டு பேரும் உட்கார்றா. தசரதர் சொல்றார், பிரம்மரிஷி விஸ்வாமித்ரரே, நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறா. விஸ்வாமித்ர கேட்கிறாரு, என்னப்பா நாட்டெல்லாம் சரியா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கியா, பிரஜைகள் எல்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு நாலு வார்த்தை பேசிக்கிறா. கடைசியா தசரதர் சொல்றார், மகர்ஷி விஸ்வாமித்ரரே, நீர் சொல்லும், உங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ விஸ்வாமித்ர சொல்ல ஆரம்பிக்கிறார், அப்பா தசரதா, நாங்க எல்லா ரிஷி முனிகள் எல்லாம் சேர்ந்து யஜ்யங்கள் நடத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அந்த யஜ்யத்தை முடிக்க விடாத சில பேர் தடையா நிக்கிறா. மாரியச்ச சுபாகு அப்படின்னு ரெண்டு ராட்சசர்கள் இருக்கா, அவ சுந்தா உபசுந்தா அப்படிங்கிறவருக்கு பிறந்தவர்கள். இங்க உபசுந்தாங்கிறது தாட்டக்கா, தாட்டக்காவினோட இன்னொரு பேர் உபசுந்தா. உபசுந்தனுக்கும் சுந்தனுக்கும் பிறப்பதுதான் மாரியச்ச சுபாகு. அவ எல்லாம் எங்களை யஜ்யம் பண்ண விடாத டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக நீ உன்னோட புத்திரனான உன்னோட ஜேஷ்ட புத்திரனான ஸ்ரீராமனை என்னோட அனுப்பிவை. இதை கேட்ட உடனே தசரதருக்கு தூக்கி வாரி போட்டு கொடுத்து, சொச்சோ இதில் என்ன, வேற ஏதாவது கேட்டால் நான் உடனே கொடுத்துருப்பேனே, என்னோட புத்திரனான ராமனை கேட்குறாரே, என்னோட கண்ணுக்கு சமமான ராமனை கேட்குறாரே அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டார். இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு. அப்புறம் தசரதர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறார், வேண்டாம் விஸ்வாமித்ரரே, நான் உங்க கூட நான் அந்த யஜ்ய ரக்ஷணம் பண்றேன், நான் வர இந்த என்னோட சரீரத்துல உயிர் இருக்கும் வரை ஜீவாத்மா இருக்கும் வரை நான் அந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றேனே, ஏன் ஸ்ரீராமனே அப்படின்னு நிறைய ஜஸ்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறார். என்னென்னா இன்னொன்னு என்ன அழகா சொல்றாருன்னா, ஊன ஷோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. இன்னும் ராமனுக்கு 16 வயசு கூட ஆகலை, ஊன ஷோடச வருஷமே குழந்தை, அவன் 12 வயசு ஆகிறது குழந்தை. ராஜீவ லோச்சனஹா, அங்கே பார்த்தோம் இல்லையா பங்கேருகதள சந்நிப நேத்திரம், அது எங்க ராஜீவாக்ஷன்னு வந்துருது. ராஜீவ லோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. ராமனிடத்துல யுத்த யோக்கியத்தையே என்னால பார்க்கவே முடியலையே, ராமர் குழந்தை, அந்த காலத்துல அந்த 16 வயசான மேஜர் அந்த மாதிரி இருந்திருக்கும் போல, அதனால 16 வயசானா யுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி வந்திருக்கும், 12 வயசு குழந்தை எப்படி நீங்க யுத்தம் பண்ண சொல்றீங்க, அதுவும் ராட்சசர்களோட, இது சரியா விஸ்வாமித்ரரே அப்படின்னு தசரதர் கேட்கிறார். விஸ்வாமித்ரர் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. மேல சொல்றார் தசரதர், ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாத்தஸ்ய மம கௌஷிகா துக்கேனோத்பாதித ஸ்ராயம் ந ராமம் நேத்து மர்ஹசி. நழுக சொல்ற, நான் பிறந்து ஷஷ்டி வருஷ சஹசிராணி, ஷஷ்டினா 60, வருஷன வருஷங்கள், சஹசிராணி சஹசிராணின்னா 1000, கூட்டி பார்த்தா 60,000 இயர்ஸ் ஆயிடுத்து நான் பிறந்து. ஜாத்தஸ்ய மம கௌஷிகா, நான் பிறந்து 60,000 இயர்ஸ், 60,000 வருஷம் ஆயிடுத்து கௌஷிகரே. இங்க ஏன் விஸ்வாமித்ரருக்கு கௌஷிகர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறதும் ராமாயணத்துல வரும். இந்த பாலகாண்டத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். விஸ்வாமித்ரர் யார், அவரோட பூர்வ சரித்திரம் என்ன, அவருக்கு என்ன நடந்தது, அவர் முதல்லயே என்ன எப்படி இருந்தார், அவர் முன்னாடி ஒரு க்ஷத்ரியனா இருந்தார், இப்போ பிரம்மரிஷியா இருக்கார், அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரிவீல் பண்றார் வால்மீகி போக போக. இப்போதைக்கு கௌஷிகர் அப்படின்னா விஸ்வாமித்ரன் அர்த்தம். ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாத்தசிய மம கௌஷிகா துக்கேனோத்பாதித ஸ்ராயம் ந ராமம் நேத்து மர்ஹசி. நீங்க ராமனை கூட்டிட்டு போறது அழிச்சுட்டு போறது எனக்கு இன்னமும் சரியா படலே அப்படின்னு சொல்லி பாக்குறார். இதுக்கும் விஸ்வாமித்ரர் ஒன்னும் அசங்கிற மாதிரி தெரியல. மேல சொல்ற, அயோத்தியா நாட்டுல இருக்கிற அத்தனை அக்ஷௌஹிணி சேனைகளையும் நான் உங்களோட அனுப்புறேன்,
நீங்கள் யக்ஞ சம்ரக்ஷணத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அத்தனை பேரும் ரொம்ப பலம் பொருந்தியவா சாமர்த்தியம் பொருந்தியவா கண்டிப்பாக ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய திறமையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அப்பயும் விஸ்வாமித்திரருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. விஸ்வாமித்திரருக்கு இப்போ கோபம் வந்துடுது. தசரதா, நீ என்ன இப்படி பண்ணுற? நான் கேட்குறேன் இல்லையா, நீ அனுப்ப மாட்டியா ராமனை என்னோட அப்படின்னு கேட்குறாரு. கோபம் படுறார். அப்போது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வசிஷ்டர் ராஜரிஷி, தசரதனோட அரசபையிலேயே இருக்கக்கூடிய அந்த ராஜரிஷியான வசிஷ்டர் இன்டர்வியூன் பண்ணுறார். அவர் தசரதன் இடத்துல சொல்கிறார், இல்லை தசரதரே, நீர் இது பண்ணுறது எனக்கு சரின்னு படலை, புத்திரவாசம் உன்னுடைய கண்ணை மறைக்கிறதுப்பா, வேண்டாம் இப்படி பண்ணாத. அவர் விஸ்வாமித்திரர் கேட்குறாருன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும். நீ அனுப்பு, நீ உன்னோட புத்திரனான ராமனை விஸ்வாமித்திரரோட அனுப்பு. எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு கேட்குறார். இப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிற ஒன்றும் பெருசு இல்லை, 10 நாளுக்கு தான், 10 நாள் தான், ஏறக்குறைய 10 நாளில் நான் ராமரை திருப்பியும் அயோத்தியாலேயே கூட்டின்னு வந்து விட்டுருவேன், இன்னும் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படியா, விஸ்வாமித்திரரும் அதான் சொல்கிறார், நீ அனுப்பு, தைரியமாக அனுப்பு, ராமனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ரெண்டு ரிஷிகளும் சொல்கிறாரு, நம்ம எப்படி எதிர்க்க முடியாது அப்படின்றது அந்த காரணத்தினால சரி நம்ம ராமனை அனுப்பலாம் அப்படின்னு நிர்ணயம் எடுத்தார் தசரதர். ராமனை தனியாக அனுப்புறதுக்கு பதிலாக ராமனோட லக்ஷ்மணனையும் அனுப்புகிறேன் அப்படின்னு தசரதர் சொல்கிறார். துணையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணனையும் அனுப்புகிறேன் அப்படின்னு. இப்போது ரெண்டு பேரும் வர்றா, அங்கேருந்து வர்றா ராம லக்ஷ்மணால். தசரதர் அவளை ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் அவள் ரெண்டு பேரும் கிளம்புறான் விஸ்வாமித்திரரோட. இப்போ விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணர் மூணு பேரும் கிளம்புறா எங்கன்னா யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக காட்டுகளுக்கு கிளம்புறான். இங்கிருந்து நிறைய கதைகள் வரப்போகிறது. விஸ்வாமித்திரர் நிறைய விஷயங்கள் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் போதிக்க இருக்கிறார். எத்தனை விஷயங்கள், எத்தனை அஸ்திரங்கள், சஸ்திரங்கள், மந்திரங்கள், எத்தனை விஷயங்கள் சொல்ல போறார்னா நிறைய கதைகளும் சொல்ல போறா கூட. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ மூணு பேரும் கிளம்புறா, இந்த ராஜசபையில் விட்டு வெளில வர்றா. தசரதர் நன்னா அனுப்பி வைக்கிறேன் மூணு பேரையும். இப்போது இந்த மூணு பேரும் பல இடங்களுக்கு போகிறா. காமாசிரமம் தொடங்கி சித்தாசிரமம் போய் அங்கிருந்து மேலே விதேக தேசத்து வரைக்கும் போய் இங்கெல்லாம் போகிறா. இதை நம்ம கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நிறைய இடங்கள் போகிறா அப்படிங்கிறத ஒரு யாத்திரையாக பாவிச்சுக்கலாம். அவள் எல்லாரும் ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறதுக்காக போகிறா. மூணு பேர் க்ஷேத்ராடனத்துக்கு போகிறா. அப்போது மூணு பேரில் ரெண்டு பேர் ராமலக்ஷ்மணர், இன்னொருத்தர் விஸ்வாமித்திரர் இல்லையா. ஒரு க்ஷேத்ராடனம் அப்படின்னு வந்தால் அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடு இருக்க வேண்டாமா? ஒரு டூரிஸ்ட் கைடு நின்று வழிகாட்டணும், இந்த ஸ்தலம் இப்படி, இந்த ஸ்தலம் இப்படி, இந்த ஸ்தலத்தோட புராணம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு வேண்டியிருக்கு. அந்த டூரிஸ்ட் கைடோட பாத்திரத்தை பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரே எடுத்துக்கிறார். விஸ்வாமித்திரர் ஒரு ஆசிரமம், காமாசிரமம் எடுத்துக்கலாம், சித்தாசிரமம் எடுத்துக்கலாம், தாட்டகாவின் சரித்திரம் எடுத்துக்கலாம், கங்காவின் சரித்திரம், கௌஷிகரோட சரித்திரம், இந்த மாதிரி நிறைய சரித்திரங்களை சொல்லிட்டு வர்றார். அதோட கதைகள் எல்லாம் சொல்கிறார். அதனால் இங்கே டூரிஸ்ட் கைடு விஸ்வாமித்திரர். அது மட்டும் இல்லை, அவா மூணு பேர் மட்டும் போகலை, நம்ம இங்கிருந்து மனசால அங்கே ராம லக்ஷ்மண விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி நம்ம பின்தொடர்ந்து போயின்னு இருக்கோம். அங்கே விஸ்வாமித்திரர் சொல்றது நம்ம காதில் விழுறாப்புல பாவிச்சுண்டு, முன்னாடி ராம லக்ஷ்மணால் நடந்து போயின்னு இருக்கிற மாதிரி பாவிச்சுண்டோன்னா மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ ஏற்பட்ட ஒரு திருஷ்யத்தை பாவிச்சுண்டு மேலே போகலாம். இப்போ மூணு பேரும் அயோத்தியாவை விட்டு சரயூ நதி வரைக்கும் வந்துட்டான். மூணு பேர் மட்டும் இல்லை, நம்மளும் மனசால அங்கே போயின்னு இருக்கோம். ராம லக்ஷ்மண சரயூ நதியில் நின்றுருக்கா தட்டத்தில். சரயூ நதி தட்டம்னா அயோத்தியா பவுண்ட்ரின்னு எடுத்து இல்லையா, ஏன்னா அயோத்தியா வந்து சரயூ நதியின் தட்டத்தில், நிவிஷ்ட சரயூ தீரேன்னு பார்த்தோம். அதனால அயோத்தியாவோட பவுண்ட்ரிக்கு வந்துட்டா. ராத்திரி ஆயிடுத்து, இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு எதுவும் இல்லை அங்கே, வெறும் குஷ அப்படின்னா கிராஸ் மட்டும், திருணா அப்படின்னு சொல்லலாம், கிராஸ் இருந்தது, ட்ரை கிராஸ். என்ன ஆச்சுன்னா ராமரும் லக்ஷ்மணரும் அந்த ட்ரை கிராஸ் மேலேயே படுத்துக்கிறாளாம். திரிணசயனே அப்படிங்கிற வார்த்தையை ஸ்ரீ மகா வால்மீகி சொல்கிறார். திரிணசயனர்களாக படுத்திருந்தார்களாம் புல்லு மேலே. நினச்சி பாருங்கோ,
நேத்து ராத்திரி வரைக்கும் எங்கேயோ அரசபையில் எங்கேயோ ராஜ்யத்தில் ராஜா மாளிகையில் சாஃப்டாக குஷனில் படுத்து தூங்கின்னு இருந்தவா இன்னைக்கு புல்லில் படுனா அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் ராமரும் லக்ஷ்மணரும். திருநஷயனர்களாக படுத்துண்டாராம். மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு மேலே பயணம் பண்ணணும். நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால் பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரன் என்ன பண்ணுறாருன்னா, ராமலக்ஷ்மணால் நீங்கள் வாங்கோ அந்த சரயோ நதி இருக்கு இல்லையா, அந்த சரயோ நதியின் தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். புரோக்ஷணம் பண்ணிட்டு இங்கே வாங்கோ அப்படின்னு. இப்போ ராமலக்ஷ்மணர் விஸ்வாமித்திர இடத்துல போகிறார். அப்போ விஸ்வாமித்திர ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ரொம்ப முக்கியமான மந்திரம் ரெண்டு சொல்லி கொடுக்குறார். என்னென்னா, பலா அப்படிங்கிறது ஒன்றும் அதிபலா அப்படிங்கிறது இன்னொன்று. பலா அதிபலா அப்படிங்கிற ரெண்டு மந்திரங்களையும் போதிக்கிறாராம். இந்த மந்திரம் என்னன்னா, இதனால ஒரு டயர்ட்னஸ் வராது, ஒரு ஜுரம் ஆரோக்கியம் இல்லாமல் போகாது, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார்களாம். டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னே தெரியாதாம், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார்களாம். அதனால இந்த பலா அதிபல அந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்குறார் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும். சொல்லி கொடுத்துட்டு மேலே போகிறார். இப்போ அடுத்த நாள் எங்கே போகிறார் அப்படின்னா, காமாசிரமம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். மூணு பேரும் காமாசிரமத்துக்கு போகிறா. ஒரு ஒரு ஆசிரமத்துலேயும் நிறைய ரிஷி முனிகள் எல்லாம் தங்கியிருப்பார் இல்லையா, அந்த காமாசிரமத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரிஷி முனிகள் இவா மூணு பேரையும் வரவேழித்து எல்லாம் சத்காரங்கள் எல்லாம் பண்ணுற. அங்கே ஒரு நாள் தங்குற. அப்போது விஸ்வாமித்திரர் இந்த காமாசிரமம், நம்ம ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம், அந்த ஸ்தலத்தோட புராணத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ காமாசிரமம் அப்படிங்கிறது ஏன் வந்தது, அதுக்கு பேர் ஏன் காமாசிரமம்னு வந்தது அப்படிங்கிறதுக்கு வால்மீகி சொல்கிறார். ராமலக்ஷ்மணா கேளுங்கோ, முன்னொரு காலத்தில் சிவபெருமான் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு இந்த காமனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்த கதை, காமனை மன்மதனை எரித்த கதை நமக்கு தெரியும். அது எங்கே நடந்தது அப்படின்னா, இங்கே தான்ப்பா நடந்தது. இந்த இடத்துல தான் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்களால் கண்ணால் மன்மதனை எரித்தார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஆசிரமத்துக்கு பேர் காமாசிரமம் அப்படின்னு அழுத்து. இதை புரிஞ்சுட்ட மூணு பேரும் மேலே போகிறா. அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு மேலே போகிறா. ஒரு யாத்ரா அப்படின்னு வந்துட்டா ஒரு போட் ரைடு இருக்க வேண்டாமா, அதனால் இப்போ மூணு பேரும் போட் ரைடு போகிறா. நதியில் போட்டில் படகுல போயின்னு இருக்கா. அப்போது திடீர்னு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம், இடி அடிக்கிற மாதிரி சத்தம். ஆனால் ஆகாசம் எல்லாம் ரொம்ப கிளியராக தான் இருக்குது, இதுவும் மேகங்கள் எல்லாம் இல்லை. அப்போது ஸ்ரீராமர் ஜிக்யாசையில் கேட்குறார் விஸ்வாமித்திரர் இடத்துல. மகர்ஷி விஸ்வாமித்திரர், எனக்கு இன்னமும் ரொம்ப சத்தம் கேட்கறது, அது எங்கேருந்து வர்றது அப்படின்னு சொல்லும் போல அப்படின்னு இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் ராமர் கேட்குறார். அந்த க்வெஷ்சன்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு உத்தரமாக தான் நிறைய கதைகளும் சொல்கிறார் விஸ்வாமித்திரர். ராமர் அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனம் இது, இங்கேருந்து எங்கேருந்தோ சத்தம் வருது, அது எங்கேருந்து வர்றது அப்படின்னு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அது ஒன்றும் இல்லைப்பா பயப்படாத, முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சரயூ நதியும் கங்கா நதி இந்த ரெண்டு நதியும் வந்து சங்கமிக்கிறது. அந்த ரெண்டு நதியும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சங்கமிக்கும் போது மோதிக்கிறது, அந்த ஃபோர்ஸில் வந்து மோதிக்கிறதால உனக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்கறது, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி இப்போ மேலே போகிறான். போட் ரைடெல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வனம் கண்ணுக்கு தெரியாது. பொதுவாக வனம் அப்படின்னு சொன்னால் நல்லா பச்சை பச்சையல்னு இருக்கும், வெல்கமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த வனம் பார்க்கறதுக்கு ரொம்ப வெல்கமிங்காகவே இல்லை, அங்கே யாரும் இல்லை, பசு பட்சிகள் இல்லை, ரொம்ப கண்ணுங்கரையல் இருந்ததாம் அந்த இடம். இப்போ ராமர் திருப்பியும் கேட்குறார், அந்த வனம் ஏன் அப்படி இருக்குது, அது ஏதோ பார்க்கறதுக்கு சரியே இல்லையே அப்படின்னு கேட்குறார். இப்போ தான் விஸ்வாமித்திரர் முக்கியமான ஒரு கதை தாட்டகாவை பற்றி சொல்கிற. தாட்டகாவின் பூர்வ சரித்திரத்தை கேட்கலாம். இப்போ ரெண்டு பெரிய பெரிய மகா ஜனபதங்கள் இருந்தது, ரெண்டு மகா ஜனபதங்கள், பெரிய பெரிய ஊர்கள். ஒரு ஊருக்கு பேர் மலத, இன்னொரு ஊருக்கு கரூஷ அப்படின்னு பேர். இந்த இடங்களில் விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வசித்து வந்தானாம். அந்த விருத்தாசுரனை பற்றி ராமாயணத்தில் இங்கே சொல்லலை,
விருத்தாசுரன் யார், அவன் ஏன், என்ன பண்ணா, அதை பத்தி ராமாயணத்தை சொல்லல. விருத்தாசுரன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் வால்மீகி சொல்றார். ஆனா விருத்தாசுரனுடைய ஹிஸ்டரியை வந்து பாகவதத்துல சொல்றதா சொல்றா. இப்ப நமக்கு விருத்தாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அசுரன் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் துன்பப்படுத்தின்னு கஷ்டப்படுத்தின்னு இருந்தானாம். அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக தேவலோகத்துல இருந்து இந்திரன் வர்றானாம். இந்திரன் வந்து விருத்தாசுரனை சம்ஹாரம் செய்கிறான் அந்த இடத்துல, அந்த மலத கருஷ அப்படிங்கிற இடத்துல. இப்போ ஒருத்தரை சம்ஹாரம் பண்ணதுனால இந்திரனுக்கு தோஷம் வந்துடுது. அந்த தோஷத்தை எப்படி பரிகாரம் பண்ணது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மலத கருஷல இருந்து அத்தனை முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்தார்கள். அவ வாலண்டியரா வந்து சொல்றா, இந்த மாதிரி நீ எங்களை அந்த விருத்தாசுரனுடைய கொடுமையிலிருந்து எங்களை எல்லாரையும் காப்பாத்தினப்பா இந்திரா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு அந்த தோஷத்துல இருந்து பரிகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறா. இந்திரனுக்கு சந்தோஷம், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. அந்த அத்தனை பேரும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அந்த தோஷத்தை ஏதோ பண்ணி பரிகாரம் பண்ணிவிடுறா. இப்போ இந்திரன் தோஷம் ஃப்ரீ ஆயிட்டான். அடுத்து இந்திரனுக்கு சந்தோஷம், பரவாயில்லையே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காவா அப்படின்னு ஏதாவது வரம் வேணுமா கேளுங்க. ஒன்றும் வேண்டாம் சுவாமி, எல்லாம் சுபீக்ஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த மலத கருஷ அப்படிங்கிற இடம் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சுபீக்ஷமா இருக்கும் அப்படிங்கிற வரத்தை நான் கொடுக்குறேன். அதோட இது முடிஞ்சது, இந்திரன் போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தாட்டக்கா அப்படிங்கிற ஒரு யக்ஷினி, அவள் ராட்சசி முதல்ல இல்லை, அவள் ஒரு யக்ஷினியா இருந்தாள். முக்கியமான விஷயம், அவள் முதல்ல ஒரு யக்ஷினியா இருந்தா அதுக்கப்புறம் ஒரு சாபத்தின் வசமாக ராட்சசியாக மாறினாள். யக்ஷினி அப்படிங்கிறது கந்தர்வர்கள், தேவர்கள், ராட்சசர்கள் அப்படிங்கிற மாதிரி யக்ஷினி அப்படின்னு ஒரு குலம். இப்போ சொல்றார் விஸ்வாமித்ரர், தாட்டகா அப்படிங்கிறவள் வந்தாள், அவள் இந்த இடத்துல ஆக்கிரமிச்சுட்டு இப்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்தின்னு இருக்கா, அதான்ப்பா உனக்கு முன்னாடி தெரியறது இல்லையா, அந்த வனத்துக்கு பேர் தாட்டகாவனம், யாரும் உள்ள போக மாட்டா, யாரும் அங்க இருக்க மாட்டா, ரொம்ப ஆக்கிரமிச்சுட்டு வச்சுருக்கா அந்த தாட்டகா அப்படின்னு சொல்றார். ஓஹோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார் ராமர். இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், அந்த தாட்டகாவை தான்ப்பா நீ முதல்ல சம்ஹாரம் பண்ணணும், அந்த தாட்டகா உள்ளதான் இருக்கா, அந்த வனத்துக்குள்ளதான் இருக்கா, நீயும் லக்ஷ்மணனும் போய் அந்த தாட்டகையை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். சரி சுவாமி, நாங்க சம்ஹாரம் பண்றோம், நீங்க தாட்டகாவை பத்தி மேல சொல்லுங்க, தாட்டகா யார், அவள் யாருக்கு பிறந்தவள், அவளுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ தாட்டகாவை பத்தி சொல்ற என்னன்னா, ஒரு யக்ஷ ராஜா இருந்தானாம், சுகேதுன்னு பேர். அந்த யக்ஷ ராஜா சுகேது அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை, அதனால தவம் இருக்கிறான். யார் வர்றா, பிரம்மதேவர் வர்றார், வந்து வரத்தை கொடுக்கிறார். சரிப்பா சுகேது, உனக்கு ஒரு புத்திரி பிறப்பாள், ரொம்ப நல்ல புத்திரியா பிறப்பாள், அவளுக்கு நான் இதுவும் சொல்றேன், அவளுக்கு 1000 யானைகளின் பலம் இருக்கும், 1000 யானைகளின் பலம் பொருந்திய ஒரு புத்திரி உனக்கு பிறப்பாள் அப்படின்னு. சுகேத்துக்கு சந்தோஷம், அந்த புத்திரி பிறந்தாள் இல்லையா பிரம்மதேவரின் அனுகிரகத்தால, அவள்தான் தாட்டகா, அவளுக்கு தாட்டகான்னு பெயர் வச்சாராம் சுகேது. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த தாட்டகா சுந்தன் அப்படிங்கிற ஒரு யக்ஷனை மணந்துக்கிறா. அவ ரெண்டு பேருக்கும் பிறந்த புத்திரர்கள் தான் மாரீச்சன் மற்றும் சுபாகு. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, விஸ்வாமித்திரர் சொல்றார் இந்த ரெண்டு அசுரர்கள் எங்களை யாகம் பண்ண விடாம தடுக்கிறார் அப்படின்னு. இந்த அசுரர்கள் தான் மாரீச்ச சுபாகு. கொஞ்ச நாள்ல சுந்தன் மாண்டு போயிடுறான். சுந்தன் மாண்டு போயிடுற அதுக்கப்புறம் தாட்டகாக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ எல்லாரையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாள் அகஸ்தியரை போய் துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அகஸ்தியருக்கு கோபம் வந்து அகஸ்தியரின் சாபவசமாக அவள் யக்ஷினியா இருந்த அந்த தாட்டகா ராட்சசியா மாறிட்டாள். புருஷாதி மகா யக்ஷி விரூபா விக்ருதானனா இதம் ரூபம் விஹாயத தாருணம் ரூபமஸ்துதே. அந்த யக்ஷினி மகா யக்ஷினி நீ விரூபா ஆயிடுவா, ரொம்ப ரூபம் இல்லாத ஒரு ரொம்ப பார்க்கவே சகிக்காத ரொம்ப அசிங்கமா ஆயிடுவே விரூபா. விக்ருதானனா
முகம் பார்க்க நல்லா இருக்காது. விக்ருத ஆனனா இதம் ரூபம் விஹாயத, இந்த ரூபத்தை தரிச்சுட்டு தான் நீ இனிமே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார், சபிச்சுட்டார். இதுதான் தாட்டக்காவுடைய பூர்வ சரித்திரம். தாட்டக்காவை வதம் பண்றதுக்காக ஸ்ரீராமர் லக்ஷ்மணரும் தாட்டக்காவனத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். இந்த சந்தர்ப்பத்தோட இந்த எபிசோட நிறைவுபடுத்திக்கலாம். அடுத்த எபிசோட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், தாட்டக்காவதம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல மாரியச்ச சுபாகுவை வதம் பண்ணி மாரியச்சனை ஓட்டி விட்டது எந்த இடம், அங்க என்னென்னலாம் நடந்தது, அது சித்தாசிரமம்னு பேர், அங்க எப்படி போறா, அதுக்கப்புறம் விதேக தேசம் எப்படி போறா, அங்க நிறைய கதைகள், கௌஷிகரை பத்தி, அந்த பார்க்கடல் கடையரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார் வால்மீகி. இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இதோட நிறுத்திக்கலாம். தாட்டக்காவை வதம் பண்ணுறதுக்காக ராமர் லக்ஷ்மணர் தாட்டக்காவனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்தோட இந்த எபிசோடை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடியனோட கிருதஜ்ஞதைகள். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கலாம். காயேன வாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நன்றி.